ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலி ஜுவல் துளசி. இன்றைக்கி நான் உங்களுக்காக காரக்குழம்பு வைக்க போகிறேன். அதே அடுப்பில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு கிரோசன் கிடையாது, அதனால் கற்பூர் வச்சு வைக்கிறேன். அடுப்பு பற்றி கொஞ்சம் நேரம் ஆகும் இது பற்றிக்கிறதுக்கு. அதுக்குள்ள நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வெங்காயம் தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முறிச்சு பூண்டு, சுண்டைக்காய் கொஞ்சம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, சீரகம், தாளிக்கிறதுக்கு இது கடுகு, வெந்தயம், சீரகம், எண்ணெய், மஞ்சத்தூள். நான் மஞ்சத்தூள் மொத்தமாக அரைச்சிக்குவேன். அரை கிலோ அரைச்சேன்னா எனக்கு 3 மாதம் 4 மாதம் வரும், கடையில் வாங்க மாட்டேன். மிளகாத்தூள், தனியாத்தூள் கலந்து வச்ச மிளகாத்தூள் இது. தேவையான அளவுக்கு புளி. இந்த புளி வந்து நான் தண்ணி ஊற்றி அதுலேருந்து புளிஞ்சு எடுத்தது, தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பு எரியுது, நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிருக்குதுங்க. நம்ம கடுகு அண்டு உளுந்து, கடுகு, வெந்தயம், சீரகம் இந்த மூணு சேர்த்து ஆயிலை விட்டுடலாம். அடுப்பில் சேர்ப்ப என்னன்னா, கொஞ்சம் கடாயோ சட்டியோ சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வந்து சூடாயிடுச்சின்னா சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கருவேப்பிலை, அப்படியே பூண்டு எல்லாம் போட்டாச்சு. ஒரு கலக்கு கலக்கிடலாம். சீக்கிரமாக சமையல் ஆகிடும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, சட்டியில் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க. இந்த மாதிரி அடுப்பில் பண்ணும்போது நல்ல சுவை நல்லாயிருக்கும். நம்ம சிலிண்டரில் கேஸ் சிலிண்டரில் பண்ணுறது விட இந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் தட்டி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வெங்காயம் வதங்கி இருக்குது, கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அடுத்து தக்காளி போட்டுடலாம். இந்த குழம்பு மட்டும் வெங்காயம் கொஞ்சம் நீட் நீட்டாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பொடியே கட் பண்ணக்கூடாதுங்க. தக்காளி நசு நிற்கி அது சுண்டக்காய் போட்டுக்கலாம். சுண்டக்காய் போட்டு கொஞ்சம் நேரம் மறந்து வச்சுக்கணும். அதனால் என்ன பண்ணணும்னா, நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பண்ணே வச்சு பார்ப்போம். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நம்ம பண்ணோம்னா அது மாற்றிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுண்டைக்காக கட் பண்ணி அதில் இருக்கிற உள்ளே எடுத்து கொடுக்குற விதையெல்லாம் எடுத்துருவாங்க. அப்படியும் பண்ணலாம், எப்படி முழுசாகவும் போட்டு பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, பருப்பு போட்டு கடையவாங்க. நம்ம பருப்பு போட்டு கீரை கடையிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பருப்பு போட்டு வேக வச்சு கடையவாங்க. இன்னும் எப்படி பண்ணாலும் சுண்டைக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜலதோஷம் வருது பார்த்தீங்களா, திறந்து பார்க்கலாம். மகிழ்ச்சிங்க, எண்ணெய் வெளியே வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி எண்ணெய் வெளியே வந்ததுன்னா மகிழ்ச்சின்னு இருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துக்கணுங்க. நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ஜலதோஷம் வராது, கோல்டுக்கு மருந்துன்னு கூட சொல்லலாம். அடிக்கடி சுண்டைக்காய் சாப்பிட்டா கோல்டு வராது. புளி தண்ணி இல்ல மிளகாத்தூள் போட்டிருக்கேன். விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாங்க, அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. மூடி வச்சிடலாங்க. நம்ம அது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா. ஆள் முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆயில் கூட வெளியே வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும்.
நம்ம இறக்கி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.